ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரைஸ் ஐட்டம். இது வந்து புலாவ், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அந்த கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு ரைஸு. இது வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், ஆஃபீஸு, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி, வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன். என்கிட்ட ரெண்டு தக்காளி நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெண்டு தக்காளி இப்படி சேர்த்துருங்க பச்சையாகவே. நான் ஒரு பிடிச்ச பொடி புதினா வச்சுருக்கேன். நல்லா புதினா கட்டு வாங்கி வாஷ் பண்ணி வச்ச புதினா, அதே மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி. இது வந்து பாலக்கீரை. பாலக்கீரையில் ஒரு கட்டு பாலக்கீரையில் பாதி எடுத்திருக்கேன், அரைக்கட்டு எடுத்திருக்கேன். அரைக்கட்டு பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துருங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அஞ்சு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். ஒரு அஞ்சு பச்சை மிளகா, ஒரு ஏழு பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி. இதை மிக்சியில் போட்டு தண்ணிலாம் விடாமல் ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கேன். இது ஸ்டெப் நம்பர் ஒன். அடுத்து ஸ்டெப் நம்பர் டூ, நான் ஒரு கப்பு தயிர் நல்லா இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். பீட் பண்ணி வச்சுருக்க தயிரில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இதை நல்லா கலந்துருக்கு. இந்த ரெண்டு ஐட்டமும் நான் மிக்சியில் இந்த போட்ட இந்த ஐட்டமும் ரெடி ஆகிடுதுன்னா, இந்த டிஷ் வந்து ஒன் பாட் குக்கிங், ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் குக்கர் ஸ்டீம் அடங்கிறது தான் வேலை நமக்கு. வாங்க கிச்சனில் போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். டைரெக்டாக குக்கரில் குக் பண்ண போகிறேன். இது ஒன் பாட் குக்கிங். நான் இது அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதில் கும்பலாக ரெண்டு ஆழாக்கு, ரெண்டு ஆழாக்கு அரிசியை நான் வந்து ஒரு 20 மினிட்ஸாக சூக் பண்ணியிருக்கேன். எப்பயுமே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் பண்ணுறதா இருந்தால் மினிமம் 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாக வரும், குவான்டிட்டியும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்ம வச்ச குக்கர் வந்து நல்லா சுட்டெடுத்து நான் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது நார்மல் கடலெண்ணெய். இதிலே இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய். இப்போ சுடட்டும். நம்ம உட்ட எண்ணெய் சுட்டெடுத்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீராவும் 1/2 டீஸ்பூன் நம்ம நார்மல் ஜீரகமும் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளேமை ஸ்லோ பண்ணுறேன். ஜீரகம் நல்லா கிராக்கில் வரும். நான் வந்து இதில் வந்து ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், பட்டை, லவங்கம் எல்லாம் சின்னதாக முதல்ல நல்லா 2 மினிட்ஸ் வறுபடும். இப்போ நான் ஒரே ஒரு வெங்காயம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் வந்து ஒரு 5 பீஸ் காலிஃப்ளவரு, 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி, இப்போது ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் இந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் நல்லா வதக்குங்க. இப்போது நம்ம இந்த மிக்சியில் சேர்த்தது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சிப்போம். ஸோ இந்த மாதிரி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பியூரியாக அரைச்சிக்கங்க எல்லாத்தையும், தண்ணி விடாமல். ஏன்னா தக்காளி இருக்குது, இதில் கீரை இருக்குது. ஸோ தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா இது மாதிரி ஃபைனாக பேஸ்ட் ஆகிடும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. நம்ம இந்த தயிரில் கரம் மசாலா, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா சேர்த்துருந்தாலும் அதையும் சேர்த்துருங்க. இப்போ ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுண்டு இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக் ஆகி வரணும், பச்சை வாசனை போய். அது வரைக்கும் இதை குக் பண்ணு. ஃப்ளேம் வந்து ஹை டு மீடியம் வச்சுட்டுருக்கேன். இது நல்லா குக் ஆகட்டும். நான் இந்த 2 அழகு பாஸ்மதி அரிசி, அதை வந்து தண்ணி வடிகட்டிடுறேன். தண்ணி வடிகட்டி வச்சுங்க. இந்த மாதிரி நடுநடு ஒரு அடி கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. இது குக் பண்ணுறது தான் இந்த ரைஸோட ஃப்ளேவரிங்கு. ஸோ அதனால் இதை நல்லாவே குக் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கும். ஸோ பச்சை வாசனை போகணும். அதனால் பொறுமையாக ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா இதை
எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் குக் பண்ணு. பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. இன்னொரு 2-3 மினிட்ஸ். ஸோ பார்த்தீங்களா, நம்ம போட்ட அந்த பாலக்கு, புதினா, கொத்தமல்லி அந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மைலாம் போய் நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்திருக்கு. தொக்கு மாதிரி வந்து நம்ம விட்ட எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த மாதிரி குக் பண்ணு. குக் பண்ணிவிட்டு நம்ம அரிசி இருக்குல்ல, நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்து பார்த்து ஜென்டலாக அரிசியை திருப்பி விடு. நான் ஊறின அரிசி ரொம்ப போட்டு கலராதீங்க. இப்போது என் கையில் அந்த ஆழாக்கு வச்சுருந்தேன்ல, அந்த ஆழாக்கில் 1.5 ஆழாக்கு, நான் 2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். 1.5 ஆழாக்கு மினி 3 ஆழாக்கு தண்ணி அந்த மிக்சி அந்த தயிர் அரைச்சி விட்டது எல்லாம் அரைச்சதை அலம்பி சேர்த்துருக்கேன். அதில் அதை அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், இன்னொரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொதி வருது. கொதி வரும்போது குக்கரை மூடி, ஒரு விசில் வரட்டும், 2வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 1 விசில் அலோவ் பண்ணுங்க, 2வது விசில் வரும்போது கரெக்டாக விசில் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுங்க. ஒரு சவுண்டு வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம், இப்போ 2வது சவுண்டு வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். ஒரு சவுண்டு வந்திருக்கு, 2வது சவுண்டு வரும்போது ஆஃப் பண்ணும். 2வது சவுண்டு வரப்போது ஆஃப் பண்ணிடுறேன். நம்மளோட பிரியாணி கம்ப்ளீட்டாக ஸ்டீம் போயிடுத்து பாருங்க. நம்மளோட ரைஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்க, பார்த்தீங்களா, உதுரா. நம்மளோட ஒரு பாலக்கையும் கொத்தமல்லி புதினா வச்சு செஞ்ச ஒரு புலாவ், ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. ஆக்சுவலாக இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுக்கலாம், ஆஃபீஸ் கோஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நான் அந்த தக்காளி புதினா பாலக்கெலாம் போட்டு அரைச்சேன் பாருங்கள், அந்த பேஸ்ட்டை கூட நீங்கள் முதல்ல நைட்டே கூட அரைச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு மறுநாள் காலை நீங்கள் எடுத்துகிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பேரிங். ஸோ அது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ரைஸும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கரெக்டாக அந்த 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு கரெக்டாக 1:1 தண்ணி, அதுதான் மெஷர்மெண்ட். அது வச்சு கரெக்டாக 1 விசில் வந்துட்டு 2வது விசில் வரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறேன். இதே மாதிரி பல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் போட செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸலன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மண் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.